நெல்லை பாளையங்கோட்டையில் வேளாண் துறை சார்பில் நடந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசினார். வேளாண் தொழிலில் தற்போது நிலவி வரும் விவசாய பணியாளர்களின் பற்றாக்குறையை போக்கி வேளாண் பணிகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வதற்கு ஏதுவாக பண்ணை இயந்திரமாக்குதல் திட்டம் தமிழக அரசால் அறிமுகம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 7000 பவர் டில்லர் வழங்கும் நிகழ்வினை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் வேளாண் துறை சார்பில் நடந்த நிகழ்வில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு 77 விவசாயிகளுக்கு 64.30 லட்சம் மதிப்பிலான பவர் டில்லர்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மேயர் சரவணன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் VSR ஜெகதீஷ், பாளையங்கோட்டை ஒன்றிய தலைவர் தங்கபாண்டியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அமைப்பின் மூலம் எவ்வாறு நாம் தேர்தல் நடத்தலாம் என்ற சட்ட விதிமுறைகள் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதற்கு பல குழுக்கள் அறிக்கைகள் கொடுத்திருக்கின்றது. ஏற்கனவே இதை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இதுவரை 2018க்கு பிறகு இப்போது 5 ஆண்டு காலத்திற்குள் அதை நிறைவேற்றியிருக்கலாம் அல்லது ஏதேனும் வழிவகை செய்திருக்கலாம். இப்போது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் குழு அமைத்து இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோஷத்தை வைத்திருக்கின்றார்கள். இது எனக்கு தெரிந்த அளவில் நாடாளுமன்ற மக்களவையில் அது ஒரு வேளை அது 3/2 பகுதியினர் அதற்கு ஆதரவு அளித்து அதை நம்முடைய மக்களவையிலே அதை அறிமுகம் செய்யலாம்.